வணக்கம். புலியும் தேசம் செய்திகள் வாசிப்பது நான் மணியரசன். இன்றைய தலைப்பு செய்திகளில் சில. காணாமல் போன மீனவர்களை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும், மத்திய அரசுக்கு ஸ்டாலின் கடிதம். கொரோனா சிகிச்சைக்கு கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், தனியார் மருத்துவமனைகளுக்கு அரசு எச்சரிக்கை. மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை அரசின் கொள்கை முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, தமிழக அரசு அறிவிப்பு. செய்திகள் விரிவாக. காணாமல் போன மீனவர்களை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும், மத்திய அரசுக்கு முக ஸ்டாலின் கடிதம். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் மற்றும் மங்கதேசத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களை விரைவில் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கொரோனா சிகிச்சைக்கு கூடுதலாக கட்டணம் செலுத்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், தனியார் மருத்துவமனைகளுக்கு அரசு எச்சரிக்கை. கொரோனா சிகிச்சைக்கு அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை காட்டிலும் கூடுதலாக வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவ மாணவர்களின் சேர்க்கை பற்றிய அரசின் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை, தமிழக அரசு அறிவிப்பு. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தியில், இன்று மத்திய அரசு பள்ளிக்கல்வித்துறை சிபிஎஸ்இ முறையில் செயல்படும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் 12 வகுப்பு இறுதித் தேர்வு குறித்து அனைத்து மாநில கல்வி அமைச்சர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தனர். மேலும் இக்கூட்டத்தில் மாநில அளவில் நடைபெறும் 12 வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகள் குறித்தும் அதற்கு பிறகு மாணவர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கொரோனா நோய் தொற்று பரவி வரும் இக்காலகட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 12 வகுப்பு தேர்வு நடத்தும் முறைகள் குறித்து தமிழக அரசின் கருத்துக்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எடுத்துரைத்தார். மேலும் தமிழக அரசின் இறுதி நிலைப்பாட்டை முதலமைச்சருடன் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு தெரிவிப்பதாகவும் கூறியிருந்தார். இக்கூட்டத்தில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர், தமிழகத்திற்கு நீட் தேர்வு கூடாது என்றும் வழக்கம் போல 12 வகுப்பு இறுதித் தேர்வில் மாணவர்கள் பெறுகின்ற மதிப்பெண் அடிப்படையிலேயே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கு சேர்க்கை நடைபெற வேண்டும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் இக்கருத்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தமிழக அரசு தனியே நீட் தேர்வை மாநில அளவில் நடத்த இருப்பதாக சில ஊடகங்களில் செய்தி வந்துள்ளது. இது முற்றிலும் தவறான ஒன்று. தமிழகத்தில் நீட் தேர்வு மூலம் சேர்க்கை நடைபெறக்கூடாது என்பது மட்டுமல்லாது, மாணவர்கள் பயிலும் 12 வகுப்பு இறுதித் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மட்டுமே மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை நடைபெற வேண்டும் என்ற தமிழக அரசின் கொள்கையில் எவ்வித மாற்றமும் இல்லை, இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சில செய்திகள் உள்ளன, அவைகள் அடுத்தடுத்த காணொலிகளில். நன்றி. புலிகளின் தேசம் செய்திகளை பார்த்தமைக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்வது நான் மணியரசன். இதுபோன்ற பல உண்மை செய்திகளை காண வேண்டும் என்றால் எனது வலைவலைக்கு உங்களது ஆதரவை தாருங்கள். தினமும் காலை 9 மணி அளவில் பதிவேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் அதனை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.